கோவை கிரிக்கெட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ராஜராஜ சோழ மன்னன் இம்மன்னரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில மணி நேரம் போதாது. ஏன் என்றால் இம்மன்னரின் வரலாறு மிகப்பெரிய வரலாறாகும். அதை நான் சுருக்க சொல்லி முடிக்க என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். பண்டைய தமிழரின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன் ஏட்டில் பதிக்கப்பட வேண்டியவை. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உலகமே வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டு சென்ற தமிழ் அரசர்கள் மிகவும் முக்கியமான அரசர் பற்றிய வரலாறு தான் இது. ராஜராஜ சோழன் கிபி 957 முதல் கிபி 973 வரை சோழ நாட்டை ஆண்ட சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வாணன் மகாதேவிக்கும் இரண்டாம் மகனாக பிறந்தவர் ராஜராஜ சோழன் ஆவார். தந்தையின் மறைவுக்கு பின் உத்தம சோழனின் 15 வருட ஆட்சிக்கு பின்பு ஜனநாயக முறைப்படி அரியணை ஏறினார் ராஜராஜ சோழன். அதுவரை அருள்மொழிவர்மன் என்ற இயற்பெயருடன் அழைக்கப்பட்டு வந்தார். அதன் பின்பு ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். தென்னிந்திய வரலாற்றில் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் பொற்காலமாக விளங்கியது. போர்க்கலையில் மிகவும் திறமை வாய்ந்த ராஜராஜ சோழன் தெற்கே கீழ முதல் வடக்கே கலிங்கம் வரை தனது வெற்றி கொடியை நாட்டினான். முதலில் யானைப்படையை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். 28 படைப்பிரிவுகளை வைத்திருந்தான். அவனது இராணுவத்தில் 1,000,000 பேர் இருந்தனர்கள். தான் செல்லும் இடமெல்லாம் வெற்றிகளை பெற்று புலிக்கொடியை நாட்டிய ராஜராஜ சோழ மன்னன் அரசியலிலும் போர்க்கலையிலும் சீரும் சிறப்போடும் இருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அதே சிறப்போடு இருக்க ஒரு கோயிலை கட்ட எண்ணினான். அதற்கு உறுதுணையாக நின்ற சகோதரி குந்தவை அவர்கள் 130,000 டன் எடையுள்ள பளிங்கு கற்கள் நார்த்தாமலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் அக்கற்கள் எப்படி கொண்டு வரப்பட்டதென்று இதுவரை உலக நாடுகள் வியப்பில் ஆழ்ந்துள்ளது. அக்காலகட்டங்களில் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலங்களில் எப்படி அவ்வளவு பெரிய கற்கள் கொண்டு வரப்பட்டதென்று இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அக்கோபுரத்தின் உச்சியானது 80 டன் எடையுள்ள ஒரே பாறையால் உருவாக்கப்பட்டவை. அவ்வளவு பெரிய கல் எப்படி மேலே கொண்டு வைக்கப்பட்டது என்று இன்று வரை ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. சோழன் சிவன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தானோ அதே அளவிற்கு தமிழ் மொழியின் மீதும் அன்பு வைத்திருந்தான். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இக்கோயிலையும் கட்டினான். இக்கோயில் கட்டுவதற்கு தான் மட்டும் இன்றி அரச குடும்பத்தினர், அரசு அலுவலர்கள், போர் வீரர்கள், ஊர் மக்கள் அனைவரும் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்றும் எண்ணினார். அவர்களின் பெயரை கல்வெட்டில் பதிக்கவும் செய்தான். இக்கோயிலை உருவாக்க காரணமாக இருந்த அனைவரது பெயரையும் கல்வெட்டில் இடம்பெற செய்த ஒரே மன்னன் ராஜராஜ சோழன் ஆவார். இக்கோயிலின் தமிழின் பெருமையை காட்ட நினைத்த ராஜராஜ சோழ மன்னன் தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18, அதற்கு ஏற்ப லிங்கத்தின் அடிப்பகுதி 18 உயரமாகவும் தமிழ் உயிரெழுத்துக்கள் 12, அதற்கு ஏற்ப லிங்கத்தின் உயரம் 12 அடியாகவும் அதே போல் உயிர்மை எழுத்துக்கள் 216, கோபுரத்தின் உயரமும் 216 அடியாகவும் அமைத்தான் ராஜராஜ சோழ மன்னன். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. லிங்கத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரமானது 247. இவ்வாறாக தமிழ் மொழி கொண்ட பற்றை ராஜராஜ சோழன் நிரூபித்தான். கோயிலை கட்டி முடித்த பின் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்று பெயரையும் சூட்டினார். அலிங்கத்தின் கருவறைக்குள் தமிழில் பாட வேண்டும் என நினைத்து நம்பியாண்டார் நம்பிகளிடம் தேவாரம் பாடல்களை வரிசை அமைத்து தருமாறும் கூறினார். ஆனால் தேவார சுவடிகள் அனைத்தும் தில்லையில் உள்ள நடராஜன் பெருமாள் கோயில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது என்று நம்பியாண்ட நபிகள் கூறினார். அதில் என்ன சிக்கல் என்று ராஜராஜ சோழ மன்னன் கேட்கும் பொழுது தேவாரம் பாடிய ஞானசம்பந்தன், நாவுக்கரசர், சுந்தரர் மூவரும் நேரில் வந்து சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஊர் சமுதாயம் நிலவி வருகிறது என்றும் கூறினார். அப்படி என்றால் நானும் தேவாரம் பாடிய மூவரும் ஒரு நல்ல நாள் என்று அங்கு வருவதாக தில்லைவாழ் மறைவருக்கு செய்தி அனுப்புகிறேன் என்று சொன்னார் ராஜராஜ சோழ மன்னன். அங்கு சென்ற ராஜராஜ சோழ மன்னன் தில்லைவாள் அவர்களே, தேவாரம் பாடிய மூவரும் வந்து கேட்டால்தான் தேவார சுவடிகளை தருவதாக இந்த ஊர் சம்பிரதாயம் நிலவுவதாகவும் கூறினார். தில்லைவாள் மறையல் அவர்கள் மன்னரிடம்
மன்னா இவர் மூவரும் எங்கே இருக்கிறார்கள், எப்படி வருவார்கள் என்று கேட்டார். வருவார்கள் என்று சொல்லி திருஞான சம்பந்தன், நாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் என்று சொல்லி பொன்னால் செய்யப்பட்ட மூணு சிலைகளை கொண்டு வந்து ராஜராஜ சோழ மன்னர் இப்பொழுது திறவுகோலை தாருங்கள் என்று சொன்னார். அப்போது சில்லைவாள் அவர்கள், மன்னா மன்னிக்கவும், அவர்கள் இறைவனடியை சேர்ந்து பல குகங்கள் ஆகிறது, நீங்கள் பொன் சிலையை காட்டியதால் அதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினார். மன்னர், இம்மூவரையும் பொன்னால் செய்யப்பட்ட சிலை என்று நீங்கள் நினைத்தால் உள்ளே கருவறையில் காட்சி திறம் என் அப்பன் நடராஜனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான், மூவரும் சிலை என்றால் இவரும் சிலைதான், இவருக்கு உயிரில்லை என்றால் இவருக்கும் உயிரில்லை, கல்லாக மண்ணாக பொருளாக காட்சி தரும் தெய்வத்திற்கும் உயிர் இருக்கும் என்றால் இவர்களுக்கும் உயிருண்டு, இவர் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான், இவர் சிலை என்றால் இவர்களும் சிலைதான் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் சில்லைவாள் அவர்களே என்று ராஜராஜ சோழ மன்னன் கூறியதற்கு பின்பு சில்லைவாள் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டு திறவுகோலையும் தருகிறார். நமது மன்னர் ராஜராஜ சோழன் அவர்களின் வரலாற்றில் இது ஒரு சிறு பதிப்பு தான். இன்னும் பல வரலாற்றை படைத்துள்ள நமது ராஜராஜ சோழ மன்னனின் வாழ்க்கையும் மற்றும் வெற்றி பெற்ற போர்களையும் பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். வாழ்க தமிழ்.